அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை போகலாம். மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றும் மற்றும் நாளையும் தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்றைய நாட்கள் தெற்கு கேரளா கடலோர பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கொள்ளும்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாதங்களில் ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் 45 முதல் 55% கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை கட்டாயம் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இடியுடன்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.